ஸோ ஒரு ஃப்ரெஷராக டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ சிஸ்டம் இன்ஜினியராக டிசிஎஸில் பிளேஸ் ஆகியிருக்காரு, அவர்கிட்ட அதை எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் உதய் ஃப்ரம் பெசன்ட் டெக்னாலஜிஸ். ஸோ டுடே பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பார்க்க போகிறது தம்பி ஜீவா. ஸோ வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜீவா. தேங்க்யூ சார். ஸோ பேசிக்காக உங்கள் ப்ரொஃபைல் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் சார், 2023 பாஸ் அவுட். நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், 2023 பாஸ் அவுட், கரெக்டாக? ஃபைன். எந்த காலேஜில் படிச்சீங்க? எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கரூர், ஓகே. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஃபைன். ஸோ இப்போ என்கியூடி எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் டிசிஎஸ்ல ஜாப் வாங்குவீங்க, கரெக்டாக? ஃபைன். ஸோ உங்களோட இந்த எக்ஸாமில், என்கியூடி எக்ஸாமில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதுதான் சார் இருந்துச்சு, வெர்பல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. அது அப்படியே கண்டினியூஷனாக கோடிங் நோட் இருந்துச்சு சார், ரெண்டு கோடிங் போட சொல்லியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து இது இருந்துச்சு, ரிவர்ஸ் டெஸ்டிங் இருந்துச்சு சார். அப்புறம் இது பிரைம் நம்பர், பிரைம் நம்பர் இருந்துச்சு சார். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை, சும்மா பேசிக்ஸ் ஜாவா மாதிரி கேட்டாங்க சார் இன்டர்வியூவில், வாட் இஸ் ஜாவா, கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் டிஃபரன்ஸ், அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன. ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெர்பல் லாஜிக் ரீசனிங், அதே மாதிரி ஆப்டியில் பேசிக்காக அந்த ரேஷியோ பார்க்குறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் போனீங்க, அங்கே நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறாதே ஹவு டு ஃபைண்ட் அ ஃப்ரேம் நம்பர், ரிவர்ஸ்டிங், பேசிக் லெவல் ஆஃப் ஜாவா பற்றி, உங்களுக்கு ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, கார்பேஜ் கலெக்ஷன் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஓகே. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்துச்சுங்களா உங்களுக்கு? ஓகே. அதில் என்ன கேட்டாங்க? அதான், வாட் இஸ் ஜாவா, அதில் தான் உங்களுக்கு ஓரளவு கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகே, இதில் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் கேட்டாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் இது த்ரெட்ஸ்லாம் என்ன அதெல்லாம் கேட்டாங்க. ஓகே. அப்புறம் எஸ்கியூஎல்ல இருந்து டேட்டா பேஸும் கேட்டாங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் பேசிக்ஸாக கேட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு நீங்கள் லேர்ன் பண்ணது அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணது சார்? சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசிக்லேருந்தே ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்காரு. அது யார் எடுத்தாங்க உங்களுக்கு? விஸ்வாசர். விஸ்வாசர் எடுத்தார். ஓகே ஓகே. ஃப்ரம் த பேசிக்லேருந்தே எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறப்பே ஒன்று ஒன்றும் இன்டர்வியூ பேஸ்டாகவே சொன்னதுனால ஈஸியாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபைன். ஸோ இங்கேயோ நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்களா இங்கே நீங்கள் படிக்கும்போது? ஆ, இன்னும் பண்ணல சார். ஓகே. எவ்வளோ கிளாஸ் போயிருக்கு உங்களுக்கு? 2 மந்த்ஸ் போயிருக்கு சார். ஓகே, 2 மந்த்ஸ் தான் போயிருக்கு, அது முன்னே ஜாப் கிடச்சிருச்சு. எஸ் சார். ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஓகே. தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.